வணக்கம். நேரமும் சூழ்நிலையும் ஒத்துவந்தால் கடலோரத்தில் சென்று அமர்ந்து கடலை ரசிப்பதென்பது நமக்கு மகிழ்வளிக்கக்கூடிய விஷயமாகும். ஒருபோதும் நின்று போகாத அலைகளும் அவற்றை தொட்டு தழுவி வந்து நம்மை தொடும் காற்றும் எல்லாம் நம்மை பூமிக்குள்ளேயே வேறொரு உலகத்திற்கு அழைத்து செல்லும். இவையெல்லாம் காரணமாகத்தான் கடலானது மனிதர்களின் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாவிற்கான முக்கியமான இடமாக விளங்குகிறது. பொழுதுபோக்கிடம் என்பதை தாண்டி நாம் கடலை பற்றி என்ன சிந்திக்கிறோம்? பூமியின் 70% கடல் பரவி கிடக்கிறது. அதாவது பூமியின் வெறும் 30% பரப்பளவில் மட்டுமே மனிதர்களாகிய நாம் வசிக்கிறோம். அந்த 30% பற்றியும் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டுள்ளோமா என்பது விடை காண முடியாத வேறொரு விஷயமாகும். அதுவல்ல இன்றைய நமது காணொலிக்கான விஷயம். நாம் இன்று கடலை பற்றி, கடலின் ஆழத்தை பற்றி சற்று அறிந்து கொள்ள முயற்சிப்போம். கடலின் ஆழத்தை நாம் பல பகுதிகளாக பிரித்துள்ளோம். அவற்றை தொடக்கம் முதல் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் சன்லைட் ஜோன் அல்லது எபிபெலாஜிக் ஜோன். அதிக அளவில் சூரிய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாகும் இது. கடலின் மேற்பரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 198 மீட்டர் ஆழம் வரை இந்த சன்லைட் ஜோன் உள்ளது. இந்த பகுதியில்தான் கடலில் உள்ள பெரும்பான்மையான மீன்கள் வசிக்கின்றன. அங்கிருந்து இன்னும் கூடுதல் ஆழத்திற்கு செல்ல செல்ல உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை, சூரிய ஒளி குறைந்து கொண்டே வரும். இந்த பகுதி ட்வைலைட் ஜோன் அல்லது மெசோபெலாஜிக் ஜோன் என்று குறிப்பிடப்படுகிறது. கடலின் மேற்பரப்பிலிருந்து 198 மீட்டர் முதல் 1005 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் வரை ட்வைலைட் ஜோன் பறந்து கிடக்கிறது. இந்த பகுதியில் ஆழ்கடல் நீச்சல் என்பது மிகுந்த ஆபத்து நிறைந்த ஒன்றாகும். காரணம், நிலத்தில் உள்ளதை போல 26 மடங்கு அதிக அழுத்தம் நிலவுகிறது இந்த பகுதியில். மனிதரின் மூச்சுக்குழலை கூட தகர்த்திடும் அளவிலான அழுத்தமாகும் அது. ஆனால் இந்த பகுதியிலும் ஏராளமான உயிரிகள் வசிக்கின்றன. அங்கிருந்து சற்று ஆழத்திற்கு செல்லும் போது மிட்நைட் ஜோன் அல்லது பேதிபெலாஜிக் ஜோன் உள்ளது. இது சூரிய வெளிச்சம் ஒரு கதிர்கூட சென்றடையாத பகுதியாகும். இது முழுமையாக இருள் நிறைந்த பகுதி. கடலின் மேற்பரப்பிலிருந்து 1 கிலோமீட்டர் ஆழம் முதல் 4 கிலோமீட்டர் ஆழம் வரை இந்த பகுதி பறந்து கிடக்கிறது. முற்றிலும் இருட்டாக உள்ளதால் ஜெல்லிஃபிஷ் போன்ற சுயமாக ஒளிரக்கூடிய உயிரிகள் இந்த பகுதியில் வசிக்கின்றன. அங்கிருந்து மேலும் ஆழத்திற்கு செல்லும் போது அபிசோ பெலாஜிக் ஜோன் அமைந்துள்ளது. கடலின் மேற்பரப்பிலிருந்து 4 கிலோமீட்டர் ஆழம் முதல் 6 கிலோமீட்டர் வரை பறந்து கிடக்கிறது இந்த பகுதி. கடலின் மிகவும் அடிப்பாகமும் இதுதான். நுண்ணுயிரிகளும் சில விசித்திரமான மீன் வகைகளும் இந்த பகுதியில் வசிக்கின்றன. இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஏராளமான உயிரிகள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடும் என்று அறிவியல் உலகம் நம்புகிறது. கடல் என்னும் அற்புதம் இவ்வளவு ஆழமானது என்றுதான் நாம் நம்பியிருந்தோம் 1875 வரை. 1872 சேலஞ்சர் எக்ஸ்பெடிஷன் என்ற பெயரில் ஒரு ஆய்வு திட்டம் தொடங்கப்பட்டது. கடலை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்காக தொடங்கப்பட்டதாகும் அந்த ஆய்வு திட்ட பயணம். அந்த ஆய்வின் மூலம் ஏராளமான புதிய விஷயங்களை அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். அதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்காத பல கடல் உயிரிகளையும் பல கடல் பகுதிகளின் ஆழத்தையும் அளந்திருந்தார்கள் அவர்கள். அவர்கள் ஒலி அலைகளை, அதாவது சவுண்ட் வேவ்ஸை பயன்படுத்தி அதனை செய்திருந்தார்கள். ஒலி அலைகள் கடலின் அடிப்பரப்பில் மோதி திரும்பி வர எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கொண்டு கடலின் ஆழத்தை கணக்கிட்டார்கள். 23 மார்ச் 1875 தென்மேற்கு பசிபிக் கடல் பகுதியில் கப்பலை நிறுத்தி அவர்கள் கடலின் ஆழம் கண்டுபிடிக்கும் வேலையில் இறங்கினார்கள். ஒலி அலைகளை பயன்படுத்தி அவர்கள் கண்டுபிடித்த ஆய்வு முடிவுகளில் ஏதோ பிரச்சனை உள்ளதாக உணர்ந்தார்கள். காரணம், அவர்களின் ஆய்வு முடிவாக கிடைத்தவை மிகப்பெரும் எண்களில் கிடைத்தன. பல முயற்சிகளுக்கு பிறகு அவர்கள் உபகரணத்தில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு உள்ளதாக கருதினார்கள். எனவே உபகரணத்தில் என்ன பிரச்சனை என்று அவர்கள் சோதித்து பார்த்தார்கள். உபகரணத்தை சோதித்து பார்த்துவிட்டு அவர்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள். காரணம், உபகரணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு கிடைத்த பெரும் எண்களிலான ஆய்வு முடிவுகள் எல்லாம் துல்லியமானவையாக இருந்தன. எனவே இதுவரை நம்பிக்கொண்டிருந்த அளவு ஆழம் அல்ல, அதைவிட மிக அதிக ஆழமுடையதாக கடல் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு அதன் பின்னர் பல்வேறு ஆய்வுகள் அந்த பகுதியில் நடத்தப்பட்டன. அந்த பகுதி மரியானா தீவுகளுக்கு அருகில் அமைந்திருந்ததால் அந்த பகுதி மரியானா ட்ரென்ச் என்று பெயர் பெற்றது. இன்று வரை மனிதன் கண்டுபிடித்துள்ளதில் மிகவும் ஆழம் கூடிய கடல் பகுதியாக மரியானா ட்ரென்ச் விளங்குகிறது.
கடல் மட்டத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது இந்த மரியானா அகழி. இது எவ்வளவு ஆழம் என்பதை புரிந்து கொள்வதற்காக நாம் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மனிதன் கட்டியுள்ள மிகவும் உயரமான கட்டிடம் புர்ஜ் கலீஃபாவின் உயரம் 830 மீட்டர்கள் ஆகும். நிலத்தின் மேல் அமைந்துள்ள மிக உயரமான சிகரத்தின் உயரம் என்பது 9 கிலோமீட்டர்கள் ஆகும். அந்த மிக உயரமான சிகரத்தை அப்படியே தலைகீழாக திருப்பி வைத்தாலும் மரியானா ட்ரெஞ்சின் அடிப்பகுதியை அடைய முடியாது. மரியானா ட்ரெஞ்சில் உயிர் வாழ்வது என்பது அசாத்தியமானதாகும். ஆனால் சில வகை ஆழ்கடல் மீன்கள் இப்பகுதியில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அவை அங்கு எப்படி உயிர் வாழ்கின்றன என்பது இன்றும் ஒரு ஆய்வு நிலையில் உள்ள விஷயமாகும். பூமியின் 70% கடல்தான் உள்ளது. நாம் அதனை பல பெயர்கள் வைத்து அழைக்கிறோம். ஆனபோதிலும் அவை எல்லாம் ஒரே ஒரு கடல்தான். சந்திரனுக்கு சென்ற நபர்களின் எண்ணிக்கையில் கூட மரியானா அகழிக்கு மனிதர்கள் செல்லவில்லை. பூமியின் 70% பகுதியை ஆக்கிரமித்துள்ள கடலை பற்றி நமக்கு மிக குறைவாக மட்டுமே தெரியும். மரியானா அகழியை விட ஆழம் கூடிய பகுதிகளை கூட எதிர்காலத்தில் நாம் கண்டுபிடிக்கலாம். அதேபோல இதுவரை கண்டுபிடிக்காத ஏராளமான உயிரிகளையும் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடும். அப்போதும் கூட நமக்கு கடலை பற்றி குறைவாகத்தான் தெரியும் என்ற நிலைதான் இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் ஹச்எஃப் தமிழோடு.